Hello friends, welcome to Indian Job Samil. NLC India Limited la engagement of graduate and technician apprentice kana notification da announce pannirukanga friends. Motham 550 vacancy irukku. Idhu or central government organization eligible ana try panni paருங்க friends. So detailed advertisement notification vandha avanga website la vandu koduthirukanga, check panni paருங்க. nlcindia.in/new-website/careers-trainee. ஸோ இதுக்கான லிங்க், அதுக்கடுத்து நோட்டிஃபிகேஷன் லிங்க், வெப்சைட் அட்ரஸ் லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் கீழே ட்ரைனி அண்ட் அப்ரண்டிஸ் செக்ஷனில் பாருங்கள், டீட்டெயில்டு அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்எல்சி இந்தியா லிமிடெட், இது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சர்டிஃபிகேட் உங்கள் கிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு ஜாப் சர்ச் பண்ணுறப்பையும் சரி, இல்லை இதே ஃபீல்டில் நீங்கள் வேறு ஒரு ஜாபுக்கு போகிறப்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எலிஜிபிளாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். என்எல்சி இந்தியா லிமிடெட் என் நவரத்னா பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ், அதாவது இவங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். என்னென்ன ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேஷ், தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா, யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் பாண்டிச்சேரி அண்ட் லக்ஷத்வீப். ஸோ இந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், அதுவும் 2019, 2020, 2021. ஸோ இந்த 3 வருஷத்தில் படித்து பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். டிப்ளமோவாக இருக்கட்டும், கிராஜுவேட்டாக இருக்கட்டும், ஸோ இந்த 3 வருஷத்தில் பாஸ் அவுட் ஆனவங்க மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஸோ என்னென்ன டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க ஸோ இந்த 3 வருஷத்தில் படித்து பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். கிராஜுவேட் அப்ரண்டிஸ், இதில் டிசிப்ளினை பொறுத்தவரையில் IEEE, ECE, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், மைனிங் இன்ஜினியரிங். ஸோ மொத்தம் 250 வேகன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கிராஜுவேட் அப்ரண்டிஸுக்கு. அதில் ஒரு ஒரு டிசிப்ளினுக்கும் நம்பர் ஆஃப் பிளேசஸ், அதாவது எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸ்டைஃபன் உதவித்தொகை பார்த்தீங்கன்னா 15,028 ரூபாய் மந்த்லி ஸ்டைஃபன் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து அப்ரண்டிஸ் ஆக்ட் பிரகாரம் 1 இயர் தான். அதுக்கடுத்து டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரண்டிஸுக்கு டோட்டலாக 300 வேகன்சி இருக்குது. என்னென்ன டிசிப்ளின் பார்த்தீங்கன்னா IEEE, ECE, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், மைனிங் இன்ஜினியரிங், ஃபார்மசி. ஸோ ஒரு ஒரு டிசிப்ளினுக்கும் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. மொத்தம் 300 வேகன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா 12,524 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மந்த்லி ஸ்டைஃபன்னா உதவித்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க, மாதம் மாதம் 12,500 ரூபாய் வந்து கொடுத்துருவாங்க. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 இயர் தான். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சேம் தான், ஃபுல் டைம் கோர்ஸ் படித்தவங்க மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எலிஜிபிள். பார்ட் டைம், டிஸ்டன்ஸ் மோட், கரஸ்பாண்டன்ஸ், ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள் இல்லை. ஒன்லி ரெகுலர் ஃபுல் டைம் கோர்ஸ் படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ டிகிரியாக இருக்கட்டும், டிப்ளமோ இருக்கட்டும், ரெண்டுமே ஃபுல் டைம் கோர்ஸாக முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. கிராஜுவேட் அப்ரண்டிஸுக்கு பொறுத்தவரையில் இவங்க வந்து டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த IEEE, ECE, ஸோ இந்த மாதிரி டிசிப்ளினில் ஃபுல் டைம் கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரண்டிஸ் இதுவும் சேம் தான், இவங்க கொடுத்துருக்கிற டிசிப்ளினில் ஃபுல் டைம் ரெகுலர் 3 வருஷம் டிப்ளமோ கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அதர் எலிஜிபிலிட்டி ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஸ்டேட்ஸை சார்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், அதுவும் இந்த வருஷத்தில் படித்து பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு தி ஸ்டேட்ஸ் ஆஃப் ஆந்திரப்பிரதேஷ், கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, அதுக்கடுத்து பாண்டிச்சேரி, லக்ஷத்வீப், ஸோ இந்த ஸ்டேட்டை சார்ந்தவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். ஸோ 2019, 2020, 2021 படித்து பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அது போக ஆல்ரெடி அப்ரண்டிஸ் பண்ணவங்க, ஸோ இதே மாதிரி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லையோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லோ அப்ரண்டிஸ் பண்ணவங்க, அப்ரண்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அப்ரண்டிஸ் பண்ணி முடித்தவங்க, ஸோ இவங்க யாருமே வந்து எலிஜிபிள் இல்லை. ஸோ இப்போ இதுக்கு மேலே புதுசாக எந்த ஒரு ஜாப் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் அப்ரண்டிஸ் பண்ணுறவங்க ஃப்ரெஷர்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள் ஃப்ரெண்ட்ஸ். அது போக 1 இயருக்கு மேலே ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் இல்லை, எந்த ஒரு ஜாப் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கக்கூடாது, ஃப்ரெஷர்ஸ் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையில் அப்ரண்டிஷிப் ரூல்ஸ் பிரகாரம் சொல்கிறாங்க, ஸோ நீங்கள் குரோம் கூகுள் குரோமில் வந்து ப்ரௌஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 18-25 நினைக்கிறேன், ஸோ எக்ஸாக்டாக தெரியல, நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி டிப்ளமோவில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, இன்டர்வியூவில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிஜிபிஏவாக இருந்தால் அப்ளை பண்ணுறப்ப சிஜிபிஏவாக இருந்தால் அதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி கேண்டிடேட்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும் அது வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் முதல்ல இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், www.mhrdnats.government.in. ஸோ இந்த நேஷனல் வெப் போர்ட்டலில் முதல்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், அதாவது என்ரோல்மெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்ரோல்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அவங்க வெப்சைட்டை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. அதில் கெரியர் செக்ஷனில் போயிட்டு
ட்ரைனீஸ் அண்ட் அப்ரண்டிஸ் டேபை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து அப்ளை பண்ண முடியாது, பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து தான் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அன்னைக்கு நான் அப்ளை வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஈவினிங் 5 PM வரையும் டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. அப்ளை பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே அட்டாச் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அட்ரஸுக்கு பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் சென்ட் பண்ணிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், த கம்ப்ளீட் ஃபார்ம் டியூலி சைன் ஷுட் பி சென்ட் டு தி ஜென்ரல் மேனேஜர் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் என்எல்சி இந்தியா லிமிடெட் Block 20 நெய்வேலி 607803. இந்த அட்ரஸுக்கு பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து அது கூட தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும், அதாவது நீங்கள் இவங்க என் www.nlcindia.in ஸோ இந்த வெப்சைட்டில் கெரியர் செக்ஷனில் போய்ட்டு அப்ளை பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. அது கூட இங்கே கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி வந்து அட்டாச் பண்ணணும். அந்த ஜெராக்ஸ் காப்பிலாம் உங்களுடைய கையெழுத்து வந்து போட்டிருக்கணும், செல்ஃப் ரெஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னென்ன சர்டிஃபிகேட் அப்படின்னு டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட், ஸோ டிகிரிக்கு அப்ளை பண்ணுறவங்க டிகிரி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும், டிப்ளமோக்கு அப்ளை பண்ணுறவங்க டிப்ளமோ சர்டிஃபிகேட், அப்படி இல்லைனா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கன்சால்டேட் அப்படி இல்லைனா செமஸ்டர் வைஸ் எல்லா மார்க்ஷீட்டும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸோ டிகிரி ஆர் டிப்ளமோ. அதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எஸ்சி எஸ்டி ஓபிசி, ஸோ உங்கள் கேட்டகரிக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து டிசேபிலிட்டியாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபார்மட் ஷோயிங் தி மெத்தட் ஆஃப் அரைவல் ஆஃப் பர்சன்டேஜ், கீழே வந்து ஒரு ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது நீங்கள் இயர் வைஸ் வந்து மார்க் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும், செமஸ்டர் வைஸ் வந்து இந்த காப்பியில் மார்க் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே நோட்டிஃபிகேஷனோட பேஜ் நம்பர் 4 வந்து பாருங்கள், ஸ்பெசிமென் ஃபார்மேட் ஃபார் அரைவிங் ஆஃப் தி பர்சன்டேஜ் ஆஃப் தி மார்க்ஸ், ஸோ யாருக்கு கிராஜுவேட் அப்ரண்டிஸ் ட்ரைனீஸ்க்கும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி டெக்னீஷியன் அப்ரண்டிஸ் ட்ரைனீஸ்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சிஜிபிஏவாக இருந்தால் இந்த ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா அதை பர்சன்டேஜாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கான ஃபார்முலா எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செமஸ்டர் வைஸ் வந்து எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, மேக்ஸிமம் மார்க் என்ன, பர்சன்டேஜ் என்ன, டோட்டல் சம் பர்சன்டேஜ் என்ன, அதெல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ணி இங்கே அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து கீழே இயர் வைஸ் வந்து எவ்வளோ மார்க், அதாவது எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, மேக்ஸிமம் மார்க் என்ன, அதுக்கான பர்சன்டேஜ் என்ன, ஸோ இயர் வைஸ் வந்து பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணி இங்கே அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக பிளேஸ் அண்ட் டேட் சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட்டில் உங்களோட கையெழுத்து வந்து போட்டுருங்க. இதையும் அந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க, ஃபார்மேட் ஷோயிங் மெத்தட் ஆஃப் அரைவல் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேன் பி டவுன்லோடட், அதையே வந்து நீங்கள் ஃபில் பண்ணி இது கூட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஒரு சில டேட்ஸ் வந்து தோராயமாக வந்து கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் வந்து எப்போ வெப்சைட்டில் வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, பிப்ரவரி 25 வந்து கொடுத்துருக்காங்க, தோராயமாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அந்த டேட்டில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, அப்படி எல்லாம் மாறலாம், அந்த சுச்சுவேஷன் டிபெண்ட் பண்ணி அதை மாறும். அதுக்கான அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கடுத்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து எப்போ வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்னா March 1ஆம் தேதி கொடுத்துருக்காங்க, March 1ஆம் தேதியிலேருந்து March 5ஆம் தேதிக்குள்ளார சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து செலக்டட் லிஸ்ட், அதாவது யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட் எல்லாமே March 12ஆம் தேதி அவங்க வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஜாயினிங் ஆஃப் செலக்டட் கேண்டிடேட்ஸ், எப்போ வந்து அப்ரண்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஜாயினிங் அதாவது கேண்டிடேட்ஸ் எல்லாம் எப்போ வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா March 21 அதுக்கு அப்டேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாயினிங் டேட் வந்து March 21 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அந்த டேட்டில் வந்து ஜாயினிங் ஆகலாம், இல்லைனா மாறலாம், அந்த சுச்சுவேஷன் டிபெண்ட் பண்ணி அதை மாறும். ஸோ அந்த அப்டேட் கிடைச்சா நம்ம சேனலில் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ March 21 வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ரண்டிஸ் போஸ்ட்டுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைனில் அப்ளை பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க, அது கூட தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள்ளார ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஜென்ரல் மேனேஜருக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணி முடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா, செல்ஃப் ரெஜிஸ்டர் காப்பி, ஸோ இது எல்லாமே கரெக்டாக வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிவிடுங்க. எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி தான், அந்த ஜெராக்ஸ் காப்பியில் உங்களுடைய கையெழுத்து வந்து போட்டுருக்கணும், மறக்காமல் போட்டுருங்க. செல்ஃப் ரெஜிஸ்டர் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க, உங்களுடைய கையெழுத்தை ஒரு ஒரு டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸ் காப்பியில் வந்து பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா அதாவது போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் February 15 evening 5 PM, அதுக்குள்ளே வந்து நீங்கள் சென்ட் பண்ணி முடிச்சிடணும். இது ரிலேட்டாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே வந்து அந்த ஸ்பெசிமென் ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸ்பெசிமென் ஃபார்மேட் ஃபார் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ கிராஜுவேட்டும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி
டிப்ளமோக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி இதையும் வந்து அந்த அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும். ஸோ மறந்துடாதீங்க. இது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனோட பேஜ் நம்பர் 4 & 5 வந்து கொடுத்துருக்காங்க கீழே. அதில் வந்து இதில் என்னென்ன வந்து கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே ஃபில் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணிவிடுங்க. இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.